ஸோ ஃபைனலாக பிளேஸ்டேஷன் ஷோகேஸ் 2023 நடந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லிட்டரலாக நேற்று ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 13:58 வரைக்கும் இது வந்து போயிருக்கு. இது வந்து அவங்க பிளேஸ்டேஷனே அஃபிஷியலே யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைம் வந்து மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக நான் அது உள்ளே போனது இந்த மார்வல் ஸ்பைடர்மேன் 2க்கான ஏதாவது கேம் பிளே வீடியோஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த ஷோ. கொஞ்சம் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன், எனக்கு வெரி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லாஸ்ட்டில் கொண்டு போய் இந்த ஸ்பைடர்மேன் 2 அனௌன்ஸ் பட்டு வந்து வச்சுருந்தாங்க. பட் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துங்கிற மாதிரி நல்லா ஒரு கேம் பிளே வீடியோவை பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. சத்தியமாக கேம் பிளே வைஸ் தரமாக இருந்தது. அண்ட் அவங்க கிராஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டும் லைட் செட்டிங் எல்லாமே போன கேமை விட ரொம்பவே இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக எந்த குறையும் சொல்லாத மாதிரி இன்சோமினியா கேம்ஸ் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே வீடியோவில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஸோ 2021 அந்த பிளேஸ்டேஷன் ஷோகேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 PS5க்கான அந்த ஒரு ரிவீல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம சேனல்லே வந்து பிரெண்ட் அவுட் பண்ணிடுவோம். டைம் இருக்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவீல் ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு ஃபாஸ்ட்டாக காட்டுறாங்க. அண்ட் யாரோ போய் ஏதோ பண்ணும்போது பின்னாடி நம்ம கிரேவன் வந்து வந்துடுறாரு. அண்ட் கிரேவனை வந்து ஓப்பனாகவே இதில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் பயங்கரமாக சம மாசாக வந்துருக்கிறாரு. சக்குன்னு அவனை தூக்கி நிறுத்தி கழுத்தை பிடிச்ச ஒரே அமுக்கு தான், செத்து போயிட்டாப்புல. இதுலேருந்தே தெரியும் நம்ம கிரேவன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு சிங்கிள் ஷாட்லேயே வந்து அவங்க காட்டிட்டாங்க. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ஈக்குவலான ஆள் கேட்டால் இவன்லாம் எனக்கு ஈக்குவலே கிடையாது அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்கள் வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனை காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் காமிக்கப்படுறாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டு, ப்ராவலரு, டூம் ஸ்டோன், நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டை பார்க்க ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரலஸு, அதை தொடர்ந்து டாஸ்க் மாஸ்டரும் காட்டப்பட்டிருக்காரு. அண்ட் நம்ம கர்ட் கார்னர்ஸ் லிசார்டுமே காட்டப்பட்டிருக்காரு. ஸோ இந்த கேம் பிளே ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது லிசார்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லிசார்டு ஹன்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த மொத்த கேம் பிளே சீக்வன்ஸுமே அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி நம்ம கிரேவனுடைய ஆளுங்க அவங்க பிடிக்க போகிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கிட்ட போய் நிற்கும் போது நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அதிரடியாக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நான் கூட அந்த போன ரிவீல் ட்ரெய்லரில் காட்டின மாதிரி அதே ஒரு சூட்டு தான் போட்டு வருவார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு சிம்பியாட் சூட்டு போட்டு வந்துட்டாருங்க. அது வந்து உண்மையிலேயே பச்சையாக ரிவீல் பண்ணிட்டாங்க சிம்பியாட் சூட் அப்படிங்கிறத. பட் டிங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன ரிவீல் ட்ரெய்லரில் வேணாமல் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டுருந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேனுக்கு தான் சிம்பியாட் சூட் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவர் இப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் அதை உடச்சிட்டு வெளியே வரும்போது அப்போ தான் வந்து அவர் சூட்டப் ஆகுறாரு. மேபி அந்த வீட்டுக்குள்ளே போன நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அப்போ தான் அந்த சிம்பியாட் சூட் கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஏற்கனவே கிடச்சிருக்கலாம். ஏன்னா இந்த கேம் பிளேயில் கொடுத்துருக்க காம்பேட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சத்தியமாக வேறு லெவல் தரமாக இருக்குது. இந்த காம்பேட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சிம்பியாட் சூட்டை நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சிம்பியாட்டோடைய பவர்ஸை வந்து அவர் பர்ஃபெக்டாக யூஸும் பண்ணுறாரு எலிமீஸ் மேலே. ஒருவேளை நம்ம பீட்டர் பார்க்கற சிம்பியாட் சூட்டை கண்ட்ரோல் எடுக்காமல் அந்த சிம்பியாட் நம்ம பீட்டர் பார்க்கற கண்ட்ரோல் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான டீஸை வந்து இந்த கேம் பிளேவோட எண்டில் வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பைடர்மேன் 2 கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கறாவும் நீங்கள் விளையாடிக்கலாம், நம்ம ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரலஸாகவும் நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக இதில் ரெண்டு ஸ்பைடர்மேன் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த GTA 5 வர மாதிரி கேரக்டர் ஸ்விட்சிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லிசார்டை வந்து நம்ம கிரேவனுடைய அந்த ஆட்கள் லொக்கேட் பண்ணிட்டக்கப்புறம் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லிசார்டை வந்து லொக்கேட் பண்ணிட்டோம், அவங்க ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்துருக்காங்க சொல்லிட்டு. பட் பீட்டர் பார்க்கர் என்னால் அந்த டைம்குள்ளே அங்கே போக முடியாதுன்னு சொல்லும்போது கீழே வந்து ஸ்விட்ச் டு மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை கொடுத்தோன்னே நம்ம மைல்ஸ் வந்து வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணி இந்த மிஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம மைல்ஸ் மாரலஸ் வந்து களத்தில் இறங்குறாரு. அந்த மைல்ஸ் மாரலஸ் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்குமே அந்த வெப் விங்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கிளைடர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மூலியமாக அவர் வந்து வேகமாக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவருடைய ஃப்ரெண்டான கேங்கி வந்து
நம்ம மைல்ஸ் மொரலஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது நம்ம கிரேவன் கிட்டே இருக்க அந்த ஹண்டர் ட்ரோன் ஒன்றை வந்து நம்ம கேங்கி ஹைஜாக் பண்ணி அதுக்கு வந்து கண்ட்ரோல் எடுத்து நம்ம மைல்ஸ் மொரலஸ்க்கும் பீட்டர் பார்க்கருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. இதில் புதுசாக வெப்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலிமா ஸோ இந்த இங்கிருந்து அடுத்த செவத்துக்கு நம்ம வெப் மூலிமா நடந்து போகிற மாதிரி நம்ம மைல்ஸ் மொரலஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஆப்ஷன் நம்ம மைல்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கா இல்லை நம்ம பீட்டர் பார்க்கருக்கும் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது தெரில. அது வந்து நம்ம கேம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம மைல்ஸ் மொரலஸ் ரிசார்ட் தேடி போயிட்டுருக்காரு. அண்ட் அங்கே அவர் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. அண்டு நம்ம பீட்டர் பார்க்கருமே உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லிசார்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஓடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது லிசார்டா இல்லை காட்ஸிலாவா எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா லிட்டரலாக நம்ம லிசார்டுக்கு அனிமேஷன் கிட்டத்தட்ட நம்ம காட்ஸிலா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. முதுகெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்டு இந்த கேங்கி வந்து அந்த ஹண்டர் ட்ரோனை எதுக்கு வந்து ஹைஜாக் பண்ணாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கு வேண்டிய எண்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு ரிவரில் வந்து ஃபைட் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து நம்ம மைல்ஸ் மொரலஸ் எல்லா ஜெட்ஸ்கியவும் நம்மளோட ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் வந்து எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பீட்டர் பார்க்கர் எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணும்போது அதில் இருக்க வெப்பன் சிஸ்டம் நம்ம பீட்டர் பார்க்கரை தாக்கிடும். பட் வெனாம் சூட்டிருந்தனால அவர் சர்வை பண்ணிடுவார். பட் இருந்தாலும் நம்ம கிரேவனோட ஆளுக வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வேணால் நெட்டு வீச பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம மைல்ஸ் உள்ளே பூந்து நம்ம பீட்டர் பார்க்கரை காப்பாற்றிடுவார். அண்ட் அந்த டைம் அவர் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவார். ஃபைனலி ஸ்பைடர்மேன் கேன் ஸ்விம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் நமக்கு ஸ்விம் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம மைல்ஸ் மொரலஸ் தண்ணிக்குள்ளே இருக்கிற சமயத்தில் நம்ம லிசார்டுமே அட்டாக் பண்ணுவது. ஸோ அந்த டைம் அவர் இன்விசிபிளாக மாதிரி அவருடைய பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுறாரு. அதை தொடர்ந்து அவர் அங்கேருந்து எப்படி வெளியே போகுதுன்னு தெரியல. ஏன்னா சுற்றியுமே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குல்ல, எப்படி வெப்பூட்டு போகிறதுங்கிற அந்த சமயத்தில் தான் இந்த கேங்கியோடைய அந்த ஹண்டர் ட்ரோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஹண்டர் ட்ரோன் மேலே அவர் வெப்பை விடும்போது அந்த ஹண்டர் ட்ரோன் வந்து அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது. அந்த சமயத்தில் நம்ம லிசார்டும் அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி அண்ட் அதை வந்து அவர் டேக்கிள் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மேபி இந்த லாஜிக் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. எப்படி இந்த நடுவானத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வெப் விடுக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹண்டர் ட்ரோனை ஹைஜாக் பண்ணுற சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது கேம்லையுமே அதிகப்படியாக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட அப்படியே கண்டினியூஷனாக வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்படும். அதில் வந்து நம்ம மைல்ஸ் மொரலஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆயிட்டாரு அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் அங்கே சேஸும் பண்ணுறது, அதை தொடர்ந்து சைடில் நம்ம சிவிலியன்ஸையும் அவர் நீட்டாக சேவ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ பீட்டர் பார்க்கருக்கு ஈக்குவலாக நம்ம மைல்ஸ் மொரலஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறத இந்த ஒரு சிங்கிள் ஷாட் மூலியமாகவே காமிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கரும் மைல்ஸ் மொரலஸும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆவாங்க. அண்ட் நம்ம மைல்ஸ் மொரலஸும் ரிசார்ட் மேலே ட்ராக்கர் செட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவர் அந்த ட்ராக்கரை பீட்டர் பார்க்கருக்கு கொடுக்குறாரு. சீக்கிரமாக நம்ம ரெண்டு பேருமே போய் அவரை சமாளிச்சிடலாம், அவர் ரொம்ப தூரத்தில் போகிறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைல்ஸ் மொரலஸ் பேசுகிற அந்த சமயத்தில் நம்ம பீட்டர் பார்க்கர் இல்லை அவன் ஏன் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது நம்ம மைல்ஸ் மொரலஸ் அவனுக்கு பெரிய பெரிய பல் இருக்கே அப்படிம்பாரு. யூ ஷூர் இட்ஸ் காட் பிக் டீத் சோ டு ஐ. பட் அதுக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் பயப்பட மாட்டாரு. மேபி இவர் வந்து இந்த வெனாம் சூட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெனாம் கூட சண்டை போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம வெனாமுக்குமே பெரிய பெரிய பற்கள்லாம் இருக்கும்ல, அதையே பார்த்தாச்சு இது என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தல இந்த பீட்டர் பார்க்கரோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் இந்த மைல்ஸ் மொரலஸ் தான் சொல்லுவார், இவர் வழக்கமாக இப்படி இருக்க மாட்டாரு, இப்போ ரொம்ப மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்ல வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அந்த கேம் பிளே ரிவீல் வந்து முடியுது. அண்ட் முடிகிற அந்த ஃபைனல் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் சிம்பிளை காட்டுறாங்க. அண்ட் அந்த ஸ்பைடர் சிம்பிளை மொத்தமாக நம்ம சிம்பியாட் வந்து அக்வயர் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. மேபி இதை பீட்டர் பார்க்கர் மொத்தமாகவே சிம்பியாட்டாக மாற போறாரு அப்படிங்கிறதுக்கான டீஸாக கூட இருக்கலாம். He's not normally like that, right? No. He's never like that. ஸோ இதோட அந்த ரிவீல் ட்ரெய்லர் வந்து முடிஞ்சிருது. அதை தொடர்ந்து நான் இதோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் மொட்டையாக ஃபால்ஸ் ஆன் 2023 அப்படின்னு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2021 வந்த அந்த ரிவீல் ட்ரெய்லர்லேயுமே 2023 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுலேயும் டேட் மென்ஷன் பண்ணல, இதுலேயும் டேட் மென்ஷன் பண்ணல. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. அண்ட் போன PS4 விட இதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். கிராஃபிக்ஸ்லேயாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. அண்ட் நம்ம பீட்டர் பார்க்கர் சூட்டு வந்து பார்த்தீங்கன்னா PS4 ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். அண்ட் இதில் வந்து ரெட்டு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்காங்க.
அதாவது போன அட்வான்ஸ்டு சூட்டை விட இந்த சூட் வந்து கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம மைல்ஸ் மார்லஸோட சூட்லேயுமே மாற்றங்கள் தெரியுது. அந்த இதுலேயுமே பிளாக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்க இந்த கேம் பிளே ரிவீல் படி நம்ம கிரேவன் தான் மெயின் த்ரெட்டாக இருக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம லிசார்டன் வேணாம் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் மெயின் த்ரெட்டாக நம்ம கிரேவன் தான் இருப்பார். அண்ட் கிரேவனை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வந்து நகரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் தான் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரி கமிக்கல கவர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய தாட்ஸ் என்ன, இதை நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறதே மறக்காமல் கேட்காமல் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.